இது இது மாய பூமி அழகிய விவசாய பூமி பயிர் வளர்த்திடும் நேய பூமி உயிர் வளர்த்திடும் தூய பூமி அழகிய விவசாய பூமி தாய்மடி என தாங்கும் பூமி வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இது இந்தியன் வங்கி பசூர் கிளை அன்னூர் மாவட்டத்தில் அன்னூர் தாலுக்காவில் கோவை மாவட்டத்தில் அன்னூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பசூர் கிளை 1987 முதல் இயங்கி வருகிறது. பசூர் ஒரு சிறு கிராமமாக இருந்தாலும் இந்த வங்கி பெரும் அளவில் வளர்ந்து இங்குள்ள இங்கே பசூர் மட்டுமன்றி பக்கத்து பஞ்சாயத்து கிராமங்களான ஆம்பூதி, பொங்கலூர், அல்லப்பம்பாளையம், அன்னூர் மேட்டுப்பாளையம் மற்றும் வடக்கலூர் ஆகிய பஞ்சாயத்து கிராமங்கள் எல்லாவற்றையும் அரவணைத்து இத்தனை ஆண்டுகளும் சேவை செய்து வருகிறோம். இங்கே பெரும்பான்மையான தொழில் வேளாண்மையாக உள்ளது. எனவே வேளாண்மை முன்னேற்றத்திற்காக நாங்கள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், நில மேம்பாட்டு கடன் மற்றும் நகைக்கடன்கள், குறைந்த வட்டியில் மானியத்துடன் கூடிய நகைக்கடன்கள் எல்லா மக்களும் எல்லா விவசாய பெருமக்களும் வேண்டிய அளவில் பெற்று நமது கிளையில் பயனடைந்து வந்திருக்கிறார்கள். நமது சேவை பகுதியில் 400க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அக்குழுக்கள் அனைவரும் நமது வங்கியில் தங்களது சேமிப்பை சேமிப்பு கணக்குகளை துவங்கி குழுக்கள் அனைவருமே கடன்களும் பெற்று தங்களுக்குள் அதாவது விவசாயத்திற்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வதற்கும் சிறு வியாபாரம் செய்வதற்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் சிறு கடன்கள் பெற்று 100,000 முதல் 500,000 வரை ஒரு குழுவிற்கு கிடைத்து வருகிறது. 400க்கும் மேற்பட்ட அந்த குழுக்கள் அனைவரும் நமது வங்கியில் பல ஆண்டுகளாக வங்கியின் சேவை பயன்படுத்தி நல்ல முறையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். விவசாய பெருமக்களுக்கும் கிராமத்து ஏழை மக்களுக்கும் மட்டுமின்றி சிறு தொழில் புரிவோர் மற்றும் சிறு வியாபாரம் செய்வோர் ஆகியோரும் பெரும் அளவில் நமது கிளையில் பயனடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கான கடன் உதவியும் நாங்கள் நிறைய செய்து வருகிறோம். மேலும் அடுத்ததாக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது, இந்த சிறு கிராமமா பகுதியான இங்கே பசூர் கிளை பரந்த அளவில் இங்கே 5 அல்லது 6 பஞ்சாயத்துகளுக்கும் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும், 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அனைவருக்குமே இங்கே கல்வி கடன் பெற்று பயனடைந்து வருமாறு பல ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறோம். அவ்வாறு பயனடைந்த மாணவர்களை பலர் இன்று நல்ல உயர்ந்த நிலையில் உள்ளார்கள். நிறைய பேர் வெளிநாடுகளிலும் சென்று குடி அமர்ந்து நமக்கு நம் நாட்டிற்கும் நமது ஊரிற்கும் சிறந்த பெயரை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். பயிர்க்கடன் 100,000 வரைக்கும் செக்யூரிட்டி, அதாவது வேற எதுவும் செக்யூரிட்டி எதுவும் தர வேண்டாம், சிட்டா அடங்கல் இந்த மாதிரியான ஆவணங்கள் மட்டும் தந்தாலே 100,000 வரை வேறு பத்திரங்கள் எதுவும் இல்லாமல் உதவி செய்து வருகிறோம். அதற்கு மேற்பட்ட தொகையிலும் கூட கேரண்டி உத்தரவாதம் தந்து கொண்டு பெற்று பல பேர் பயன்படுத்தி வருகிறார்கள். நகைக்கடன்களுக்கும் நிறைய மானியம் கொடுக்கிறோம். பயிர்க்கடன்களுக்கும் நிறைய அரசாங்கத்தின் மானியம் கிடைக்கிறது. 3% வரை ஒரு வருடத்திற்குள் திருப்பி கடனை செலுத்துவோருக்கு 3% வரை மாநில மத்திய அரசின்
மானியம் கிடைத்து வருகிறது. 7% தான் நாங்கள் வந்து வங்கி ஒரு வருஷத்துக்கு வட்டி கொடுக்குறோம், வட்டி போடுறோம். ஆனால் அரசாங்கத்திலேருந்து மீன் திருப்பியும் 3% மானியமாக திருப்பி கிடைக்கிறதுனால ஒரு வருஷத்துக்குள் திருப்பி செலுத்துவோருக்கு 4% தான் வட்டி வங்கிக்கு செலுத்த வேண்டி உள்ளது. வேளாண் பெருமக்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் காலம் தவறந்து கட்ட வேண்டியிருப்பதால் அந்த மானியத்தை தவறவிட்டு விடுகிறார்கள். நாங்கள் பல முறை ஞாபகப்படுத்தியும் அது அந்த அவ்வாறு தவறவிட்டு விடுவது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அவ்வாறு இன்றி உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தி கடனை ஒரு விரைவில் ஓரிரு நாட்களுக்குள் நாங்கள் திருப்பி புதுப்பித்து தந்து விடுகிறோம். அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். சமீபத்தில் நமது பாரத பிரதமரின் திட்டப்படி பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் ஸ்கீம், அதாவது எல்லா ஜனங்களும் வங்கியில் கணக்கு வைத்திருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் வங்கியில் கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்கிற திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. பசூர் கிளையை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னமேயே இங்குள்ள கிராமங்களில் மக்கள் தொகையில் 195 பேர் முதலேயே நமது வங்கியில் கணக்கு வைத்திருந்தார்கள். இந்த திட்டம் அமலுக்கு வந்த பின்னர் நாங்களாக வங்கி கணக்கு இல்லாதவர்களும் சென்று விவரங்களை சேகரித்து அவர்களுக்கும் உரிய கணக்கினை ஏற்படுத்தி தந்துள்ளோம். முன்பணம் எதுவுமின்றி நோ ஃப்ரில் அக்கௌண்ட் என்கிற அடிப்படையில் இந்த புதிய கணக்கினை துவங்கியுள்ளோம். இதனால் ஏழை மக்கள் அனைவரும் வங்கி கணக்கை தயக்கமின்றி துவக்கி கொண்டுள்ளார்கள். இவர்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டமும் வந்துள்ளது. அது பற்றிய முழுமையான விவரம் சமீபத்தில் நீங்கள் செய்தியில் அறிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே இந்த திட்டத்தை கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். வங்கி நடைமுறைகள் குறித்து இன்னும் விளக்கங்கள் பெற விரும்பினால் கிளை மேலாளரிடம் நேரில் அணுகலாம். எங்களது கிளை மொபைல் எண்ணான 944-26-46-528 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் விளக்கங்கள் பெறலாம். தொடர்ந்து எமது வங்கியின் சேவையை பயன்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் குறிப்பாக வேளாண் பெருமக்களுக்கும் கிராமத்து ஏழை மக்களுக்கும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம். வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை பூமியை வந்து பதப்படுத்துற ஒரு நாலு அளவு அஞ்சு அளவு போட்டு பதப்படுத்துறாங்க. பதப்படுத்துற டைம் கடைசி அளவு ஓட்டும் போதுங்க நம்ம தொழுவுரம் மாட்டுரமா ஆட்டோரமா ஏதோ ஒரு உரத்தை வந்து தொழுவுரமாக விதைச்சு நாங்கள் பதப்படுத்துறோங்க. பதப்படுத்திட்டு கடைசி உரம் போடும் அந்த உரம் போடும்போது கடைசி அளவு ஓட்டிட்டு பார் எடுத்துங்க. விதையை வந்து நம்ம வாங்கி கடையில் வாங்கி ஒரு 100 கிராம் 40 சென்ட்டுக்கு 100 கிராம் 50 சென்ட்டுக்கு 350 கிராம் இந்த மாதிரி வாங்கிங்க. நாங்கள் நடுவை போடுங்க. அதே மாதிரி 9 நாள் இருந்த ஒரு 12 நாளுக்குள்ளே நம்மளுக்கு செடி நீட்டாக முளைச்சிருங்க. அப்போ ஏதாவது 1-2 பாட வயசு இருக்கா பாட வயசு இல்லைன்னு பார்த்து கரெக்டாக நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த களை எடுக்கிறதெல்லாம் நாங்களே சொந்தமாக எடுத்துக்கோங்க. ஆள் விட்டெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோங்க. ரெண்டாவது வந்து இதுக்கு மருந்துங்கிறத எதுவும் கிடையாதுங்க. இயற்கையாக வரக்கூடிய இதுங்க. ஆனால் தண்ணி இதில் குறைவாகத்தான் பிடிக்குதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சளவுக்கு அதிகமான தண்ணி நாங்கள் விடுறது கிடையாதுங்க. இது மகசூல் எப்படிங்கன்னா நான் 70 நாள்லேருந்து 75 நாளுக்குள்ளே நம்மளுக்கு காய் வந்துருங்க. அந்த 70-75 காய் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 120-160 வரைக்கும் நம்மளுக்கு மகசூல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு டைம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் குறைவாக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி முடிய போகும்போது குறைவாக இருக்குங்க. அதில் ஒரு 2-3 மாதம் 90 நாள் வரைக்கும் நல்ல மகசூல் வருங்க. அந்த மகசூல் எப்படிங்கன்னா ஒரு காய் வந்து 500 கிராம்லேருந்து 700 கிராம் வரைக்கும் தாங்க அந்த காயோட எடை வருங்க. மீறி போனால் 1 கிலோ வருது அதிகமான எடைங்க. அது வந்து மார்க்கெட் இழுக்காதுங்க. அந்த 3/4 கிலோ 800 கிராம் வரும்போது மார்க்கெட் நல்ல இழுவையாக இருக்குங்க. ஆனால் இது வந்து ஒரு சீரான ரேட்டு கிடையாதுங்க. ஒரு டைம் நல்ல ரேட்டு அதிகமாக கிடைக்கும், ஒரு டைம் குறையுங்க. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த காய் 1 நாள் விட்டு 1 நாள் எடுத்தாகணுங்க. வாரத்தில் 3 டைம் நம்ம காய் எடுப்போம். அந்த 3 டைம் இல்லைன்னா நாங்கள் கரெக்டாக எந்த விதம் மிஸ் பண்ணாமல் எடுக்கணுங்க. 1 நாள் அதிகமானாலும் அந்த காய் வேஸ்டேஜ் ஆயிருங்க. இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு கெமிக்கல் மருந்தோ எதுவுமே கிடையாதுங்க. அப்படி நம்ம ஏதோ மருந்து அடிக்கணும்னா மாட்டுடைய யூரியன் நம்ம ஒரு சட்டியில் பதப்படுத்திங்க. 4-5 நாள் வச்சு அதையும் வந்து நம்ம மருந்து ஸ்ப்ரேயில் வச்சு ஸ்ப்ரே பண்ணாலே போதுங்க. அதில் இருக்கிற பூச்சிகளை கம்மியாயிருங்க. சார் வந்து சுரக்காய் சாகுபடி நல்லா பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ வருமானம் எதிர்பார்க்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம், அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம்ங்கிறது எந்த விஷயம் கிடையாதுங்க. ஆனால் நாங்கள் வந்து செய்யக்கூடிய முறையும் ஒன்று இருக்குங்க.
இந்த மார்க்கெட்டிங் வந்து ஒரு நாள் அதிகம் விற்க ஒரு நாள் குறைவா விற்கிங்க பாரு. இன்னைக்கு மார்க்கெட்டுங்க ஒரு கூடைங்கிறது வந்து 10 கிலோலேருந்து 13 கிலோ வருங்க. எங்களுக்கு ஒரு 150 ரூபா மார்க்கெட் இழுத்துட்டு இருக்குதுங்க. அதே குறைவங்கும் போது 100 ரூபாய் 80 ரூபா அந்த ரேட்டில் வருங்க. நம்மளுக்கு வந்து இது செலவுங்கிறது எதுவுமே கிடையாது. இங்கிருந்து எடுத்து மார்க்கெட் போகக்கூடிய வண்டி வாடகை ஒன்று தாங்க. எடுக்கிறது வந்து நாங்களே சொந்தமாக எடுத்துக்கோங்க. அதில் எங்களுக்கு என்னென்னா அதிகமாக சொல் வரும்போது இப்போ நான் நடுவே போட்டுருக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட வாரத்துக்கு 8 நாளைக்கு 1 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் மகசூல் இது நாங்கள் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு ஈல்டு வந்துட்டு இருக்குதுங்க. இதில் எந்தவித குறையும் வராதுங்க. நம்ம அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதே மாதிரிங்க இந்த சுரைக்காய் வந்து விவசாயம் பண்ணும்போதுங்க மேல்மலை லேசாக பேஞ்சதுனால ஈல்டு கொஞ்சம் குறைவாகுங்க. அதே பனி அடிச்சு வெயில் காலமானால் அதிகமான ஈல்டு வருங்க. நல்ல கொடி ஓடுங்க, ஜம்மன் ஈல்டு வருங்க. ஐயா, இந்த சாகுபடி பண்றதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? உங்களோட லாபம் எவ்வளவு? இந்த சுரைக்காய் சாகுபடியில் மட்டுங்க நான் செலவு பண்றது ரொம்ப குறைவாக இருக்குங்க. மீறி போனா நம்மளே சொந்தமா பாடுபடுறதுனால நம்மளுக்கு பெரிய செலவெல்லாம் கிடையாது, செலவு கிடையாதுங்க. ஒன்னு மார்க்கெட்டிங் இருந்து கொண்டு போற வாடகை ஒண்ணுங்க, நான் இங்க விதை வாங்குறது ஒண்ணுங்க. அந்த லேசா வந்து இந்த நம்ம நாட்டு மருந்து அடிக்கிறதுனால ஸ்ப்ரேயர் பெட்ரோல் செலவுங்க. இந்த மாதிரி வரும்போது எங்களுக்கு இந்த மகசூல் முடிகிற வரைக்கும் 5000 ரூபாங்க அதிகம் செலவுங்க நம்மளதுங்க. பாக்கி இருக்கிறது 45,000-40,000 குறைவான வருமானம் தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் அதிக வருமானம் நல்ல மார்க்கெட்டிங் கிடைச்சா நம்மளுக்கு ஒரு 70,000-80,000 கிடைக்குங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 90% எங்களுக்கு லாபங்க, ஒரு 10% மட்டும்தான் நம்மளுக்கு செலவாகும். 40 சென்ட்லயே 70,000 ரூபாய் அளவுக்கு நம்ம லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம ராஜேஷ் ஐயா அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. இன்னும் நம்மளுக்கு ஏராளமான சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து சாரோட முழு விவரம் சொல்லுவாரு, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவரை தொடர்பு கொண்டு நீங்க உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ராஜசேகரன், சன்னப் ரங்கராஜ், புஜங்கனூர் போஸ்ட், சீலியூர் வழி. போன் நம்பர் 9047-14-34-51 பண்ணுங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் சிங்கநல்லூர் காய்கறி அங்காடியிலேருந்து பேசியிருக்கோம். காய்கறி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம காலையில் எந்திரிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்க்கெட்டில் வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பல காய்கறிகள் வந்து ஒரே கூரையின் கீழே வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அதெல்லாம் எப்படி வருது, அதனுடைய விலைகள் எல்லாம் என்னென்ன, அந்த விலையெல்லாம் யார் யார் நிர்ணயிப்பா, அதனுடைய போக்குவரத்து என்ன அப்படிங்கிறது இந்த அங்காடியில் உள்ள இதனுடைய கடை உரிமையாளர் ஆறுமுகத்தையே கேட்போம். வாங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் பொதுவாக எந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு? சார், இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளங்கான்னு எடுத்துட்டிங்கன்னா பொள்ளங்கா பாவ காப்பிக்கங்கெல்லாம் இங்கே ஆலந்துறைக்கு பக்கத்தில் இருக்குது. பொள்ளாச்சி சைட்லேருந்து மொத்தமாக அங்கே நம்ம வண்டிகளே போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இது எப்போதுமே வருஷம் முழுவதுமே 365 நாளுமே பொள்ளங்கா பாவக்கா பீக்கங்கா சுரகம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க, அதாவது எந்த ஒரு போக்குவரத்தின் மூலமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க, எப்படி அந்த சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்துறீங்க? இப்போ நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணணும் சார், எங்களுக்கு 4:30 எங்களுடைய வண்டி போயிடும். எங்களுடைய மொத்தமாக 4 வண்டி வச்சுருக்குறோம். அந்த வண்டிகள் போய் என்ன தேவையானோ அந்த இடத்துல இருந்து இந்த மொத்த மார்க்கெட்டு மொத்த வியாபாரிகள்ட்ட இருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு 6-6 மணிக்கெலாம் பிரித்து எடுத்து ஒரு 7-8 மணிக்குள்ளே மக்கள் வந்து பார்க்கறதுக்கு அவங்க வேண்டிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம், எடுத்துகிட்டு போயிடற அளவுக்கு வச்சுருக்கிறோம். சந்தையில் போய் வாங்குவதற்கும் இந்த மாதிரி அங்காடிகளில் வாங்குவதற்கு என்ன வித்தியாசங்கள், அதற்கான காரணங்கள் என்ன? நகரத்துலலாம் மக்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே காலையில் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்க வேலைக்கு போயிட்டிங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சாயந்தர நேரத்தில் தான் அவங்க வந்து வராங்க. வரப்போ சாயந்தரத்தில் வரப்போ எங்களுடைய பார்க்கிங் வசதிகள், எங்களுடைய வேகமான துரிதமான வசதி அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்தோடனே வேகமாக வந்து மடமண்ணு பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய அளவுகள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது ப்ரைஸ் வந்து நாங்களே போர்டு வச்சுருவோம், என்ன மார்க்கெட் அவங்க ரேட்டையும் பார்த்துக்கிறாங்க. இப்போ சந்தைக்கு போனீங்கன்னா ரேட் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒரு ரேட் சொல்லலாம், இன்னொருத்தருக்கு ஒரு ரேட் சொல்லலாம், அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுவும் இங்கே நம்மள்கிட்ட இருக்காது, ஒரே யார் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு. ரெண்டாவது சுகாதாரமான முறை வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து மெயினாக WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறதுன்னா முற்றிலும் சுகாதாரமான முறை தான் மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ நீங்கள் சந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் எல்லா விதமான பொருள்களையும் கொட்டி வச்சுருப்பாங்க. எல்லா விதமான காற்று தூசி எல்லாமே வந்து விழுகும், கொசு ஈ எல்லா விதமான இதில் வைத்து மொச்சிட்ருக்கோம். அதில் தான் மக்கள் புறக்கிட்டு இருக்கோம், நம்ம அன்றாட பார்க்குறோம். இங்கே அந்த மாதிரி கிடையாது, ஹைஜீனிக்காக கொண்டு வந்து கொட்டி ஃபேன் போட்டு சில நேரங்களில் வேண்டிய அந்த டெம்பரேச்சர் கூட மெயின்டைன் பண்ணிடுறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு சுகாதாரம் முற்றிலும் சுகாதாரமான முறையில் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப அவங்க கஸ்டமர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வராங்க.
சார், இப்ப நீங்க எல்லாமே சொன்னீங்க, இதனுடைய விலை நிர்ணயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மூலக்கூறு. இந்த விலை நிர்ணயத்தை யார் வந்து செய்யறா, எந்த அடிப்படையில வந்து இந்த விலை நிர்ணயம் நீங்க செய்யறீங்க? இப்ப எங்களுக்கே எடுத்தீங்கன்னா, நாங்க மொத்த மார்க்கெட் மண்டின ஆக்ஷன்ல இருக்கு பாருங்க, அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. இப்போ ஒரு வெண்டைக்காய் வரப்ப அந்த ஒரு ஒரு கூட்டத்தை ஏலத்துல ஆக்ஷன் எடுக்கிறப்ப அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. பத்து ஒரு அந்த ஆக்ஷன்ல நிர்ணயிக்கிற விலையிலேருந்து நாங்க எடுத்துட்டு வரோம். வரப்ப நாங்க எங்களுடைய செலவுகள், எங்களுடைய டிரான்ஸ்போர்ஷன், எல்லா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து அதுக்கு மேல ஒரு சிறிய லாபம் தான் வைக்கிறோம். இதை தாண்டி வந்து ஒவ்வொரு விவசாயியுமே வந்து நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டால் இன்னும் மக்களுக்கு ஒரு மலிவான விலையில் ஒரு தரமான விலை பொருட்களை, அதாவது காய்கறிகளை வழங்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுதான் என்னுடைய மிக உன்னுடைய ஆவல. இப்போ ஒரு விவசாயி வந்து விவசாய பொருளை உற்பத்தி பண்ணி அவங்க வந்து ஒரு ஆக்ஷன்ல போட்டு அதை நாங்கள் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் போயிருது. அது நல்ல தரமான பொருட்களை விவசாயி கொண்டு வந்து நாங்கள் வாங்கறதுக்கு ரெடியா இருக்குமே. இப்போ எந்தெந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது ஒரு ஒரு காய்கறிகள்? சார், இது இது நாங்கள் வந்து ஒரு கலெக்டிவாக எல்லா இடத்துலையும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தம் 4 வெஹிக்கிள் இருக்குது. 4 வெஹிக்கிளும் ஒவ்வொரு விதமான மார்க்கெட்டுக்கு போய் சேர்ந்துடும். அந்தந்த ஆக்ஷன் மண்டியில் போய் நின்று அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் எடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காயெல்லாம் ஆலந்துரைக்கும் பக்கத்தில் புழுவாம்பட்டிங்களுக்கு நேரம் இப்போ 3:30 ஆக்ஷன் நடந்துட்டுருக்கும். அங்கே வண்டி நிற்கிது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காலையில் பெங்களூர்லேருந்து தக்காளியெல்லாம் காலையில் பெங்களூர் ஆர்டர் பண்ணால் பெங்களூர் தக்காளியில் பெங்களூர்லேருந்து டைரெக்டாக எங்களுக்கு வந்துடுது. இது போக பெரிய வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே மொத்த வியாபாரிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட வேண்டிய அளவுக்கு போய் காலையில் எங்கள் வண்டியை எடுத்து பேக்கிங் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து க்ளீன் பண்ணி வியாபாரத்துக்கு ரெடி பண்ணிடுறோம். இப்போ வந்து பழ வகைகளை பற்றி இப்போ நம்ம அவர்கிட்டயே கேட்க போகிறோம். சார் சொல்லுங்க, இப்போ பழங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ என்ன சீசனில் இருக்கு? இப்போ நல்ல தரமான ஆப்பிள்லாம் மிக மலிவு விலையில், ரொம்ப விலை கம்மியாக. ஏன்னா இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் நம்ம கிலோ 155 ரூபா 160 ரூபா கொடுத்து தான் ஃபாரின் ஆப்பிள், யூஎஸ்ஏ, ஃபியூஜி, நியூசிலாண்ட் ஆப்பிள் எல்லாம் இம்போர்ட்டட் ஆப்பிள்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த ஆப்பிளை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு ஒரு கிலோவுக்கு 60 ரூபா 65 ரூபா கம்மியாக இருக்குது. அதனால் நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போ சிம்லா ஆப்பிள், இந்தியன் ஆப்பிள்ஸ்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அது டேஸ்ட் எப்போதுமே இந்தியன் ஆப்பிள் நல்லா இருக்கும். டேஸ்ட் ரேட்டும் கம்ஃபர்ட், மக்கள் வாங்கக்கூடிய தகுதி இதில் இருக்கிறதுனால இந்த ஆப்பிள் இப்போ நல்ல சீசனாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஆப்பிள் சிம்லா சீசன் தான். இப்போ வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் சிம்லா ஆப்பிள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ அது வந்து எங்கிருந்து தான் வருது, உங்களுக்கு எதன் மூலமா வருது, வந்து சேர்வதற்கு இங்கே சுமாராக வந்து எத்தனை நாள் ஆகுது? சிம்லா ஆப்பிள்லாம் எடுத்துட்டிங்கன்னா சிம்லாவிலேருந்து தாங்க வரணும். வருவதற்கே 5 நாட்கள்லேருந்து 6 நாட்கள் லாரியில் தொடர்ந்து வரணும். வந்த பின்னாடி ஒரு மொத்த வியாபாரிகள் ஹோல்சேலர்ஸ்க்கு வந்துடும். அவங்கள்டிருந்து பிரித்து எடுத்து எங்களுக்கு வேண்டி, இப்போ எங்கள் 4 பிரான்ச்சஸ் இருக்குது, 4 பிரான்ச்சஸ்க்கு மொத்தமாக ஒரே அந்த லாட்டை போய் பார்த்து அந்த தரத்தை பார்த்து ஆப்பிள்லே பலவிதமான தரங்கள் வருது. முதல் ABCDன்னு வருது. அப்போ இந்த எங்கள் மாதிரி ஸ்டோர்ஸ் நாங்கள்லாம் எடுக்கிறதுலாம் ஒரு முதல் தரமான ஆப்பிள் தான் எடுக்கிறோம். அந்த ஆப்பிள்களை வந்து கொண்டு வந்து பிரித்து எடுத்து என்ன மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி வித்துட்டுருக்குறோம். ஆப்பிள்னு சொன்னாலே எல்லாம் சிகப்பு கலரில் தான் ஆப்பிள் இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு, அதாவது இந்த பச்சை கலரில் எல்லாம் ஒரு ஆப்பிள் வச்சுருக்கீங்க, அந்த ஆப்பிளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த க்ரீன் கலர் ஆப்பிள்லாம் சார், இது வந்து நியூசிலாண்டுலேருந்து வருது சார், ஆஸ்டன் நியூசிலாண்டுலேருந்து வருது. நியூசிலாண்டு இது வந்து நியூசிலாண்டு க்ரீன் ஆப்பிள்னு சொல்கிறது. இந்த க்ரீன் ஆப்பிளை பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கவே ஒரு வித்தியாசமான லைட்டாக ஒரு இனிப்பு கலந்த புளிப்பாக இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட். நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம், கட் பண்ணி சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ அந்த ஆப்பிள் சொன்னீங்க, இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிகப்பு, அதாவது கரும் சிகப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், அந்த ஆப்பிள் வந்து என்ன ஆப்பிள் அது? இது வந்து சார் யூஎஸ்ஏ ஆப்பிள். இது இந்த ஆப்பிள் வந்து யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. டீலர்ஸ் இம்போர்ட்டர் வந்து டீலர் மெட்ராஸில் நமக்கு இம்போர்ட் டீலர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன பாக்ஸ், எத்தனை பாக்ஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சிருவாங்க. நம்ம காலையில் நம்ம போய் அந்த இங்கே வர அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். சார், இப்போ ஆப்பிள்கள் எல்லாம் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு 7 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை தாண்டி இப்போ சாத்துக்குடி வச்சிருக்கீங்க, ஆரஞ்சு வச்சிருக்கீங்க, திராட்சை வச்சிருக்கீங்க, பைனாப்பிள் வச்சிருக்கிறீங்க, இங்கே பார்த்தா பேரிக்காயெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? பைனாப்பிள்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த பைனாப்பிள் இருக்கு இல்லைங்களா, இல்லை இந்த பைனாப்பிள்லாம் நம்ம பக்கம் கேரளா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்துடுது. இதெல்லாம் உங்களுக்கு வித்தின் 8 ஒரு 6 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸில் இங்கே வந்து நமக்கு ரீச் ஆயிடுது. இயற்கையால் விளைவித்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி விற்பதில் வந்து எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வரீங்க? இயற்கை நல்ல ஆர்வம் காட்டி தானே இருக்கும், அதுதான் என்னுடைய மோட்டோவே நாங்கள் வச்சுருக்கிறோம். இயற்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அது மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்குறோம்.
சரி சார், இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளி மாநிலங்களிலிருந்து இந்த மாதிரி ஆப்பிள்கள் ஆகட்டும், ஆரஞ்சுகள் ஆகட்டும், இல்லை பைனாப்பிள் ஆகட்டும் வருது அப்படின்னு சொல்லுங்க. நமது மாவட்டத்தில், நமது மாநிலத்தில் எந்த வகையான பழங்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக வருது, அது வந்து எந்தெந்த ஊர்லேருந்து வருது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்ல சார். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம நான் இதுலேருந்து வரக்கூடிய பழங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து நல்லா இந்த இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த இது பூரா பேரிக்காய் பூராமே நம்ம நீலகிரிஸில் நீலகிரி மாவட்டத்திலேருந்து வருது. நீலகிரி, கொடைக்கானல், கோத்தகிரி ஃபுல்லாக வருது. கொடைக்கானல் இதில் கொடைக்கானல் பேரி தான். இந்த பேரி வந்து பார்க்குறப்ப இது வந்து சைனா பேரி, சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இந்த பேரி. இது சைனா பேரி, இது வந்து நம்மளுடைய பேரி. ரேட்டு இதை கம்பேர் பண்ணுறப்ப ரேட்டும் நமக்கு சீப்பாக இருக்குது, ரெண்டாவது ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் இருக்குது. இன்றைக்கி காலையில் பறிச்சாங்கன்னா இப்போ சாயந்தரம் வந்துடுது, அவ்வளோ ஜில்னஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த சிட்ரஸ் வந்து, இது வந்து ஒரு சிட்ரஸ், இங்கே தான் ஆரஞ்சுன்னு சொல்கிறோம், இதை சிட்ரஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி முறையாக அந்த டீலர்ஸ் மூலியமாக அந்த தான் மெட்ராஸ்லேருந்து தான் வாங்குகிறோம். இதை வந்து பார்க்குறப்ப இதை வந்து உரிக்க வராது. இது யூஸ்வலாக என்ன, எல்லா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நாட்டு ஆரஞ்சாட்டமே உரித்து பார்த்துடுறாங்க. பட் ஆக்சுவலாக இதை வந்து உரிக்கக்கூடாது, இதை நான்காக கட் பண்ணி சாப்பிட ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவதுல அதிக விட்டமின் சி உள்ளது, ரொம்ப டேஸ்ட்டாக உள்ள ஒரு தண்ணி சத்து, இனிப்பு சுவை, புளிப்பு சுவை எல்லாம் மிக்சடாக இருக்கும். இது மக்கள்கிட்ட நல்ல பார்க்கவும் அட்ராக்ஷனாக இருக்குது. ரெண்டாவது மாதிரி ஃபங்க்ஷன் டயத்துலேயும் நிரம்ப வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பழங்கள் மட்டும் இல்லை, காய்கறிகளும் சரி, தமிழ்நாடு மட்டும் இல்லை, அண்டை மாநிலங்களிலிருந்தும் விவசாயிகள் விளைவித்த பொருட்கள் வந்து எப்படி மக்களை சென்றடைவது அப்படின்னு சொல்லி இப்போ ஆறுமுகம் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். இவருடைய இன்னொரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையால் விளைவிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே விற்பனை செய்வது முதல் குறிக்கோளாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு சிறந்த ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் வந்து தாங்கள் விளைவித்த பொருட்களை வந்து, அதாவது இடைத்தரகர்கள் மூலம் அல்லாமல் இவங்களை வந்து சேருவதை தவிர்த்து நேரடியாகவே ஒரு ஒரு விவசாயியுமே வந்து இவரிடம் கொடுத்தால் விவசாயிகளும் நல்ல பலன் அடையலாம், அந்த பலன் மக்களையும் சென்றடையும் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் வந்து சொல்லியிருக்கிறாரு.